நகரம்பாய் சுரவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கு மூத்த பத்திரிகையாளர் செல்வராஜ் அவர்களை சந்தித்து மன்சூர் அலிகான் வந்து காங்கிரஸில் இணைஞ்சிருக்காரு, மோடியோட பேச்சுக்கள் வந்து சர்ச்சையை உண்டாக்குது, மற்றும் வந்து திமுகவில் அமைச்சரவை மாற்றம் எடப்பாடியோட பேச்சுகள் பற்றி பேச போகிறோம். சார் வணக்கம். சார் வணக்கம். முதல்ல மன்சூர் அலிகான் இருக்கார்ல, மன்சூர் அலிகான் வந்து முன்னாடி நாம் தமிழரில் இருந்தார், அதுக்கு முன்னாடி அரசியலாக பேசுவார், அதுக்கு பிறகு தனியாக கட்சி இந்திய ஜனநாயக கட்சின்னு ஆரம்பித்தார், இப்போ காங்கிரஸில் இணைகிறதா போய் ஒரு விருப்ப மனு கொடுத்துருக்காரு. இந்த மன்சூர் அலிகான் வந்து உண்மையிலே ஒரு கொள்கைவாதியை நீங்கள் பார்க்குறீங்களா, இல்லை வந்து ஒரு ஸ்டாண்டுக்கு ஏற்ற மாதிரி போகிறாரா? அதாவது ஒரு பாட்டு தான் போடுவாங்க, ராமன் ஆண்டாலும் ராமன் ஆண்டாலும் எனக்கு ஒரு கவலை இல்லை, நான் தாண்டா என் மனசுக்கு ராஜாங்கிற மாதிரி. அவர் என்னைக்குமே அவருக்கு மட்டும்தான் ராஜா அப்படிங்கிற மாதிரி இது. அப்பப்போ தான் தோன்றி தனமாக ஏதோ ஒரு செய்வார், போவார் வருவார், என்ன தோணுதோ அதை செய்வார். இப்போ வந்து மோடியோட ஸ்பீச் வந்து அவருக்கு காயப்படுத்தி இருக்குது. அந்த காயத்துக்கு மருந்து என்னன்னு கேட்டிங்கன்னா காங்கிரஸ் சேர் வந்து நம்ம காங்கிரஸில் சேர்ப்போம் அப்படின்ட்டு. ஏன்னா இஸ்லாம் மதத்தை தழுவியவர் அவர், அந்த கொள்கைகளை முழுக்க முழுக்க 100% பின்பற்றி வாழக்கூடிய ஒரு நடிகர் அவர். அந்த அடிப்படையில் வந்து அவருக்கு காயப்பட்டிருக்கு. உடனே வந்து ஒரு காங்கிரஸ் சரணாலயமா தேடி வந்து இன்னைக்கு அந்த பறவை அடைக்கலம் நடந்திருக்குதுன்னு தான் சொல்லணும். ஒரு பத்திரிகையாளராக பார்க்குற போது பார்த்தீங்கன்னா மன்சூர் அலிகானோட இது வந்து ஒரு இயல்புதான், அதனால வந்து இது பெருசாக எதிர்பார்க்க முடியாது. இங்கேயும் வந்து அவர் எந்த அளவுக்கு பயணிப்பார் அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி தான். இருந்தாலும் வந்து இப்போ கரெக்டாக நடத்துக்கு தான் போயிருக்காரு அப்படின்னு தான் பார்க்கணும். இப்போ இப்போதான் சரியான இடத்துக்கு போயிருக்காரு நினைக்கிறீங்களா? ஆமா ஆமா. ஏன்னா அவர் வந்து கிட்டத்தட்ட அவர் இஸ்லாம் மதத்தை தழுவி அதனோட கொள்கைகளும் குரானையும் பின்பற்றக்கூடிய வாழக்கூடியவர். அதாவது திரைப்படத்துறையில வந்து பல சர்ச்சைகளை சந்தித்தாலும் வந்து மத ரீதியாக பார்க்குற போது அவர் வந்து எந்த இதுவும் மாற்றுக்கிறதுக்கும் அதாவது சமரசம் செஞ்சு கொள்ள மாட்டாரு அப்படிங்கறதான் அவர் இதனா வரைக்கும் வாழ்ந்த அடையாளங்கள். அதன் அடிப்படையில வந்து அவர் ஏற்கனவே வந்து மோடி இஸ்லாம் மதத்தை வந்து கடுமையான ஒரு தாக்குதல் தாக்கி பேசிக்கிறாரு. யாருமே ஒரு மூன்றாம் தர திண்ணை பேச்சாளர் போல அவரோட பேச்சிருச்சு. இது வந்து சர்வசாதாரண எல்லா மக்களுக்குமே ஒரு காயம் பட்டிருக்குன்னு தான் சொல்லணும். இல்லை, அதுதான் இந்த என்னுடைய அடுத்த கேள்வி சார். என்னன்னா மோடியோட இந்த பேச்சுக்கள் வந்து பல பேரை வந்து மாற்றம் உண்டு பண்ண வைக்குது, ஆனால் தமிழ்நாட்டில் பேசுகிறப்போ வந்து மோடி இப்படி பேசலை. தமிழ்நாட்டில் வந்து பிரச்சாரம் பண்ணுறப்ப முதல்கட்ட பிரச்சாரத்துலலாம் இந்த மாதிரிலாம் பேசலை, டெவலப்மெண்ட்டு அது இதெல்லாம் நிறையா பேசியிருக்காரு. ஆனால் நார்த் இந்தியா போனோடையும் மோடியோட இன்னொரு முகத்தை பார்க்க முடியுது. அதாவது தேர்தல் ஆணையம் வந்து அட்டவணை தயாரிச்சாங்க, 7 பிரிவாக வந்து தேர்தல் நடத்துறதுன்னு சொல்லிட்டு அது வந்து மோடிக்கு தகுந்த மாதிரி தான் பிரிச்சுக்கிறாங்க. பிகாஸ் ஆஃப் வந்து மத ரீதியாக ஒரு சென்சிட்டிவான எதை பேசினாலும் டக்குன்னு புரிஞ்சுக்கொள்ளக்கூடிய மாநிலங்கள் வந்து கேரளா, தமிழ்நாடு, ஆந்திரா, மேற்கு வங்கம், இது மாதிரிலாம் ஒரு இதாக இருக்கு. இது முதற்கட்ட தேர்தலில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முழுக்க முழுக்க இஸ்லாம் மதத்தை சார்ந்து மற்றவங்கள் வாழக்கூடிய பகுதிகள், ஒரு சென்சிட்டிவான மத ரீதியாக பின்பற்றக்கூடிய மக்கள், இதெல்லாம் வந்து முதலாம் கட்டத்திலேயே முடிச்சுட்டாங்க. ஸோ வந்து அவருக்கு வந்து பிரச்சாரத்துக்கு அந்த யுத்தியவே பயன்படுத்தல, மதத்தை வந்து பெருசாக எடுத்துக்கல. இப்போ அடுத்த கட்டம் பார்த்தீங்கன்னா அதுலேருந்து இன்னும் கொஞ்சம் அது அந்த கிராஜுவல் அப்படி அதிகமாகிட்டா போகிறது கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இன்னும் அடுத்த கட்டத்தில் அதிகமாக தான் பேசுவார் அவர். ஸோ வந்து இது அடுத்த மதத்தை வந்து புண்படுத்தி ஒன்னா பாகிஸ்தான் இழுப்பார், இல்லைன்னா பங்களாதேஷ் இழுப்பார், இப்படியே இழுத்து தான் அவர் 2 தேர்தலை சந்திச்சு ஓட்டு வாங்கி ஜெயிச்சார். அடுத்து புல்வாமா சம்பவம், அந்த சம்பவத்தை அவங்க மேலே பழி போட்டு ராணுவ வீரர்கள் வந்து பலியானாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சென்சிட்டிவான மேட்டர் எடுத்து பண்ணாரு. இப்போ பல நாள் திரும்ப ஒரு நாள் ஆகப்படுவான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா. அதன் அடிப்படையில் வந்து 2 தேர்தலில் வந்து இந்த மாதிரி ஒரு வேலைகளை பண்ணி ஜெயிச்சிட்டாரு. ஈஸியா உணர்வுபூர்வம் மக்களோட உணர்வுபூர்வங்களை தட்டி எழுப்பி அதன் மூலம் வந்து பலனடைஞ்சாரு. இனி வரும் காலகட்டத்தில் வந்து அது இந்த தேர்தலில் வந்து அது செல்லுபடி ஆகாது அப்படிங்கிறத வந்து அவர் புரிஞ்சுட்டாரு. ஸோ வந்து முதல் கட்டத்திலேயே அவருக்கு அடிதான், 2வது கட்டத்தில் மேலும் அடி அப்படிங்கிறது தான். இது நாளைக்கு நடக்க போகிற தேர்தல் வந்து அவர் உறுதியாக சொல்லு அப்படிங்கிறதான் இப்போ இருக்கிற நிலவரமாக இருக்குது. ஸோ வந்து இப்போது அவரோட ஸ்பீச்லேயே வந்து இவர் வந்து தோல்வி பயம் அப்படிங்கிறப்ப வந்து ஈஸியாக அதை பத்திரிகையாளர்களுக்கு புரிய ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா பொதுமக்களோட பத்திரிகையாளருக்கு வந்து ஈஸியாக அவரோட பேச்சு வந்து என்னென்ன எந்த ரீதியாக பேசுகிறாரு எப்படி அப்படிங்கிற ஒரு பல்ஸ் புரிஞ்சுக்குவாங்க. இப்போ அவர் பேசுகிற விதங்கள் பார்க்குற போது அவர் தோல்வி பயம் வந்துருச்சு அப்படிங்கிறதான் யதார்த்தமான உண்மையா இருக்கு.
இல்லை வட இந்தியா பொறுத்த வரைக்கும் மோடியை தவிர வேற யாரும் தேர்ந்தெடுக்க மாட்டாங்க ஒரு அப்படின்னு ஒரு கருத்து நிலவும் போது உண்மையிலேயே பாஜகவுக்கு ஒரு தோல்வி முகம் வந்து வட இந்தியாவில் படுதாங்க நடக்குதாங்க. எவன் ஒருவன் எதை எடுக்கிறானோ அதனால அதனாலதான் சாவான் அப்படின்னு சொல்லுவாங்க. சினிமா வேலையெல்லாம் பாக்குறீங்கன்னா துப்பாக்கி எடுத்துவன் துப்பாக்கியில தான் சாவான், கத்தி எடுத்துவன் கத்தியாலதான் சாவான் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க இயல்பா. அதே மாதிரி அரசியலும் ஒரு அதுக்கு விதிவிலக்கு இல்ல. அரசியல்ல வந்து மதத்தை எடுத்துருங்க ஆயுதம் எடுத்தாங்க, இப்ப மதத்தாலேயே அவங்க அழிய போறாங்க அப்படிங்கறது அழுதாத்மான உண்மை ஒண்ணு. ரெண்டாவது சமூக வலைதளங்கள் இன்னைக்கு வந்து அத பரிமாண வளர்ச்சி, அறிவியல் பரிமாண வளர்ச்சி, தகவல் தொழில்நுட்ப பரிமாண வளர்ச்சி இதெல்லாம் வந்து அவங்களுக்கு எதிராக அமைஞ்சிருக்குன்னு தான் சொல்லணும். என்ன காரணம் கேட்டீங்கன்னா, ஒரு சின்ன விஷயம் தான் எடுத்தா கூட கிட்டத்தட்ட 130 மக்கள் தொகையில வந்து 80 கோடி மக்கள் தொகையில வந்து பயன்படுத்துறாங்க போனை, செல்போன் பயன்படுத்துறாங்க. கிட்டத்தட்ட அதுல பாத்தீங்கன்னா 80 கோடியில வந்து கிட்டத்தட்ட 50 கோடி வந்து ஆண்ட்ராய்டு போனை யூஸ் பண்றாங்க. இது ஒரு புள்ளியியல் விவரங்கள். இந்த 50 கோடியில வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு கிராமத்துக்கு ரொம்ப பெரிய ஒரு குக்கிராமம் கூட எடுத்துட்டா கூட அந்த வந்து ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத இருக்கு. இப்போ அந்த மாதிரி பகுதிகளை கூட ஒரு சின்ன விஷயங்கள் போனா கூட ஈஸியா மக்களை சென்றடைஞ்சிடும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசத்துல அவங்க வந்து பாஜக பலமா இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசத்துல வந்து ஒரு வேட்பாளர், பாஜக வேட்பாளர் வந்து பொதுமக்கள் மத்தியில மூக்குல அட்டி குத்தி விட்டு குத்த வச்சு ரத்த சொட்ட சொட்ட ஓடுறாரு, இது வந்து பாக்குறோம். அப்புறம் ராஜஸ்தான்ல ஒரு வேட்பாளர் அடிச்சு துரத்துறாங்க, காரவே அடிச்சு துரத்தி அடிக்கிறாங்க. இப்படி ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொரு பிரச்சனை போகுது. பாத்தீங்கன்னா டோட்டலா பாத்தீங்கன்னா ரொம்ப சர்ச்சைக்குரிய ஒரு கட்சியா இருக்கிறது வந்து பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர்கள் தான். ஸோ வந்து இப்படி எல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான அதாவது ஃபுட்டேஜ் பாக்குற போது மக்கள் வந்து அதை ஊர் ஊரா பரவுது, ஒரு சின்ன கிராமத்து கூட பரவுது. இப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்துத்துவா அப்படிங்கறது வந்து இப்ப எல்லாம் புரிஞ்சுட்டாங்க மக்கள். இப்ப இஸ்லாமியர் வந்து அவங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை. ரெண்டாவது வந்து தலித் மக்கள் வந்து மகாராஷ்டிராவில் வந்து இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு எழுச்சி உண்டாயிருக்கு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா அங்க வந்து கிட்டத்தட்ட அதாவது தேசியவாத கட்சி அப்புறம் இவரு இந்துத்துவா பின்பற்றுகின்ற இப்ப எதிர்கட்சியா இருந்தாங்களே பிடிச்சாங்களே அவங்க அப்புறம் காங்கிரஸ் கட்சி பல கட்சிகள் வந்து ஒன்னா சேர்ந்துதான் வந்து இவருக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதனால இப்ப 48 தொகுதியில அவங்க வந்து கிட்டத்தட்ட போன டைம் மாதிரி எல்லாம் வாங்கவே முடியாது, பாதிக்கு பாதி கூட எடுக்க முடியாதுங்கிறத யதார்த்தமான உண்மை. ஒரு 20 சீட்டு வரலாம் அப்படின்னு கூட யோசிக்க முடியாது, 10 சீட்டு 12 சீட்டு அப்படித்தான் எதிர்பார்க்கப்படுகிறது. மித்த எல்லாமே 30-35 தொகுதி எல்லாமே இந்தியா கூட்டணிக்கு தான் போகும் அப்படிங்கிற யதார்த்தமான உண்மை கள நிலவரங்கள் சொல்லுது. இப்படிங்கிற போது உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான், மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம் இது எல்லாமே அவங்களுக்கு எதிராக திரும்பி இருக்குதுதான் சொல்லணும். இது இந்த 4 மாநிலத்திலிருந்து இவங்க ரொம்ப நம்பி இருக்காங்க, இந்த 4மே இவங்களை கைவிட போகுது அப்படிங்கிறது இன்னைக்கு கள நிலவரம் சொல்ற மாதிரி இருக்கு. அதனால பிஜேபி வந்து என்ன செய்யறதுன்னு தெரியல. இப்போ அவங்களை திட்டங்கள் எல்லாம் தவிடுபடி ஆகுறதுக்கு முக்கிய காரணம் வந்து காங்கிரஸோட தேர்தல் அறிக்கை. அதாவது சர்வதேச வேலைவாய்ப்பு மையம்ன்ற ஒரு அமைப்பு இருக்கு, அந்த அமைப்பு வந்து கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் புள்ளி விவரங்களை வெளியிடுறாங்க. அதுல பாத்தீங்கன்னா 82% ஜாப்லெஸ் இந்தியான்னு போடுறான், 82% மக்கள் வந்து வேலை வாய்ப்பு இழந்து தவிக்கின்றனர் போடுறாங்க. இது வந்து சாதாரணமா எடுத்துக்க முடியாது. இந்த 10 வருஷத்துல இப்ப சமீபத்துல நடந்த விஷயங்கள் இது என்னைக்குமே இல்லாத அளவுக்கு, வேற எப்பவுமே இல்லாத அளவுக்கு இந்த காட்சியில வந்து இது நடந்திருக்கு. இப்ப வெளியே சொல்ல முடியாத நிலவரமா இருக்கு. சோ வந்து இதெல்லாம் ஒரு புள்ளி, ஒரு விலைவாசி ஏற்றம் ஒரு பக்கம் இருந்தா கூட வேலை வாய்ப்பின்மை ஒரு பக்கம், அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய முடியல, வரி ஒரு பக்கம், ஜிஎஸ்டி ஒரு பக்கம், இது எல்லாமே ஒண்ணு கூடிருச்சு. இப்ப எங்க திரும்பினாலும் எல்லா தரப்பு மக்களும் பாதிக்கப்படுறாங்க. ஒரு புவர் பீப்புள் ஆகட்டு, மிடில் கிளாஸ் ஆகட்டு, அப்பர் மிடில் கிளாஸ் ஆகட்டு, இல்ல பெரிய பணக்காரங்களாகட்டு, எல்லாருமே பாதிக்கப்படுறாங்கதான் யதார்த்தமான நிலவரம். சோ வந்து மோடிக்கு எல்லா வகையிலுமே கத்தி தொங்கிட்டு இருக்குதுதான் சொல்லணும் கிளைக்கு மேல. இது அவருக்கு எதிராக இருக்கிறனால வந்து இப்ப எல்லாமே வர வர 2ஆம் கட்டம் முடிஞ்சு 3ஆம் கட்டம் இன்னும் போக போக பாத்தீங்கன்னா அவருக்கு டென்ஷன் அதிகமா இருக்கும், என்ன பேசுறோம் அப்படிங்கறது அவருக்கு தெரியாது. சோ அதுக்கு தகுந்த மாதிரிதான் தேர்தல் ஆணையம் வந்து அவங்களுக்கு அட்டவணை பகிர்ந்துக்கிறாங்க. இப்ப அவரோட சொந்த மாநிலத்திலேயே அவரு 26 தொகுதியில் ஜெயிக்க முடியுமா அப்படிங்கிற சந்தேகமா இருக்கு அவர் சொந்த தொகுதியிலேயே. ஆமா, சொந்த மாநிலத்திலேயே அவர் வந்து ஸ்வீப் அடிக்க முடியாது. 26 அவர் 6 சீட்டு அப்படிங்கறத இப்போ கனவா இருக்கு, அப்படியே சுருங்கி 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 போயிடுச்சு.
என்னன்னு கேட்டீங்கன்னா அங்க வந்து அதான் சொன்னனே, மத ரீதியாகவும் ஜாதி ரீதியாகவும் எடுத்த விஷயங்கள் வந்து இன்னைக்கு ராஜபுத்துங்கிற ஒரு சமூகம் வந்து கிட்டத்தட்ட அந்த மக்களால வெளியே வர மாட்டாங்க. பாத்தீங்கன்னா பல்லாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் தேர்தல் பிரச்சாரத்துல கூடி நின்றுட்டு இருக்காங்க. அப்ப என்ன எது காட்டுது, அது பாஜகவுக்கு எதிரான எதிர்வினைகளை விளைவிக்கக்கூடிய ஒரு செயலாத்தான் பார்க்கப்படுது. சோ வந்து குஜராத்லயே அவங்களுக்கு வந்து அடி விழுக்கும் அப்படிங்கறதான். ஏன்னா வந்து ஆம் ஆத்மியும் அங்க காங்கிரஸ் கட்சியும் கூட்டணி போட்டுருக்காங்க. ஆம் ஆத்மிக்கு வந்து 2 சீட் கொடுத்துருக்காங்க, மீதி 24 தொகுதியில வந்து காங்கிரஸ் கட்சி நிக்கிறாங்க. இப்போ வந்து மிகப்பெரிய பலமா தான் இருக்கு அப்படிங்கறதான். இப்ப டஃப் ஃபைட் கொடுத்துட்டுறாங்க. இப்போ வந்து எதுவுமே எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு பேசவாத அளவுக்கு அத திமிர்த்தனம் தெனா வெட்டு எல்லாமே பிஜேபிக்கு முடிஞ்சிருச்சு. இது முடியும் காலம், அதாவது என்ன சொல்றது, மோடிக்கு வந்து முடிவுறும் காலம் அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ இந்த தேர்தல் முடிஞ்சதுக்கு பிறகு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வந்து அமைச்சரை மாற்றலாம் அப்படிங்கிற முடிவில் வந்து முதல்வர் ஸ்டாலின் இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அமைச்சரை மாற்றுவாங்களா, மாற்ற வாய்ப்பு இருக்கா? அதாவது இந்த மாதிரி ஒரு தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு சம்பவங்கள் நடந்ததுக்கப்புறம் இது வந்து அரசியல் வந்து எல்லாமே சர்வசாதாரணம் பேசக்கூடிய செயல் தான். எந்த ஆட்சியும் இருந்தாலும் இப்படி செய்வாங்க, பேச்சுவார்த்தை வரும். அது வந்து சில அதிமுக பொறுத்த வரைக்கும் சொல்லாமல் செய்வாங்க, இவங்க சொல்லுவாங்க ஆனால் செய்ய மாட்டாங்க. வந்து இது வந்து வேணும். ஆமா, திமுக பொறுத்த வரைக்கும் 5 வருஷத்துக்கு ஒருத்தர் போட்டாங்கன்னா அவ்வளவு சீக்கிரத்துல மாத்த மாட்டாங்க. ஆனா மாத்திரன்னு மட்டும் செய்தி பரப்பிட்டே இருப்பாங்க, தகவலை பரப்பிட்டே இருப்பாங்க. அப்பதான் மத்த அமைச்சர்களும் ஒழுங்கா செய்வாங்க, மத்த அமைச்சர்களுக்கு கப்பம் கட்டுவாங்க, ஒழுங்கா வேலை நடக்கு, வர்றது வருவோம், போய் சேர்ற இடத்துக்கு போய் சேரு அப்படிங்கறத இதெல்லாம் எதார்த்து பண்ணணுமே. அப்ப நீங்க வந்து மாத்துவாங்க, அங்க போய் அவரை பாரு இவரை பாரு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு மனுஷனும் சொல்ற போது என்ன ஆகும், அவர் கல்லா கட்டுவாங்க. அதுக்காக சொல்றது அது. இப்போ வந்து இன்னைக்கு மாத்திர யுனிகோ வந்து 1.5 வருஷத்துக்கு முன்னாடியே சொன்னாரு, முதல்வர் ஸ்டாலின் ஐயா இருக்கு, விரைவில் உங்களுக்கு வந்து ஒரு இனிப்பு செய்தி இருக்குன்னாரு. விரைவில் சொன்னவர் 1.5 வருஷம் ஆகி போச்சு, அவர் தான் மினிஸ்டரா போடுவாங்க, ஈரா ஜீவனை மாத்திருவாங்க. அவங்க வந்து அழுகிய முட்டை பிரச்சனை எல்லாம் போயிட்டு இருந்துச்சு, அதனால வந்து அந்த மாதிரி ஊழல் குற்றச்சாட்டு வழக்கு எல்லாம் இருக்கு, அப்படியே மாத்திரத்துக்கு தயக்கம் காட்டுறாங்களே. ஆமா, 12 பேருக்கு மேல அண்ணாமலை சொல்லிக்கிட்டாருல, ஏற்கனவே ஃபைல் எடுத்து வச்சுக்கிறாரு. முன்னாள் அமைச்சர், இன்னாள் அமைச்சர், எம்எல்ஏ, எம்ஜிசி, அதெல்லாம் உண்மைதான். அதை ஃபைல் எடுத்து வச்சு முதல் கட்ட விசாரணையிலே வந்து இது வந்து தகவல், அதாவது என்ன சொல்றது, இந்த விஷயத்து இதுல வந்து உண்மையாவே விஷயங்கள் இருக்கு, இது வந்து விசாரணைக்கு எடுத்துக்கலாம் அப்படிங்கறதெல்லாம் ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சு அவங்களுக்கு விசாரணைக்கு அடுத்துக்கிட்டது போறதுக்கு லெவல் இருக்குறாங்க. இப்ப வந்து என்ன சொல்றது, அனிதா ராதாகிருஷ்ணன் ஆகட்டும், ஏவா வேல் ஆகட்டும், அதே சமயத்தில் KKS ராமச்சந்திரன் ஆகட்டும், இப்படி பல ஒரு காந்தி, துரைமுருகன் முக்கிய முக்கிய இடத்துல இருக்காரு. ஸோ வந்து இப்படி ஒரு 10 அமைச்சர் 12 பேர் இருக்காங்க முக்கியமான ஆளுகள்ல. இவங்க வந்து எந்த நேரம் வேணாலும் வந்து கிரகஸ் ஆகல. சப்போஸ் ஒரு பார்வைக்காக சொல்றேன், பிஜேபி ஜெயிச்சு வந்தால் மத்தியில இங்க வந்து திமுக வந்து எந்த அளவுக்கு போகும், இப்ப நான் சொன்னதெல்லாம் வந்து பயங்கர விகரசா போகும் அப்படிங்கறது வந்து அரசியல் நிலவரங்கள், அரசியல் வந்து இது நடக்கும் அப்படிங்கிறதா யதார்த்தமான உண்மை. அதுக்காகவே திமுக காரங்க வந்து மத்தியில பிஜேபி வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு வேண்டிக்கு வாங்க போலதான் இருக்கும். இவ்வளவு நேரம் உங்க நேரத்தை எங்களுக்காக சொல்லிட்டு மிக்க நன்றி. மிக்க நன்றி.